செங்கமடுத்த ஜவ்வாது மலைகள் பெய்த கனமழையால் வினாடிக்கு 1000 கன அடி குப்பநத்த மணைக்கு காட்டு வெள்ளம் வருவதைத் தொடர்ந்து அணையில் இருந்து வினாடிக்கு 1000 கன அடி உபரி நீர் பொதுப்பணித்துறையினர் அணையின் பாதுகாப்பு கருதி வெளியேற்றியதால் செய்யாற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமடுத்த ஜவ்வாது மலைகள் இரவு முழுவதும் பெய்த கனமழையால் குப்பநத்த மலைகள் 103.4 மில்லி மீட்டராக மழையின் அளவு பதிவாகியுள்ளது. மேலும் ஜவ்வாது மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் குப்பநத்த மணைக்கு அதிகப்படியாக வினாடிக்கு 1000 கன அடி காட்டு வெள்ளம் வருவதால் அணையின் பாதுகாப்பு கருதி அணையில் இருந்து வினாடிக்கு 1000 கன அடி உபரி நீரை மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவின் பேரில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் கார்த்திகேயன் தலைமையிலான பணியாளர்கள் குப்பநத்த மணையில் இருந்து இரவோடு இரவாக வெளியேற்றம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து குப்பநத்த மணையில் இருந்து இரவோடு இரவாக வெளியேற்றப்பட்ட உபரி நீர் செய்யாற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் குப்பநத்தம், கொட்டாவூர், பரமநந்தல், தீத்தாண்டப்பட்டு, செங்கம் வழியாக செல்லும் செய்யாறு குறுக்கு அமைக்கப்பட்ட அணைக்கட்டு மற்றும் தரைப்பாலத்தின் மீது மழை வெள்ளம் ஆர்ப்பரித்து ஓடுவதை செங்கம் தேர்வுநிலை பேரூராட்சி செயல் அலுவலர் லோகநாதன் தலைமைகள் பணியாளர்கள் தரைப்பாலத்தை முறைப்படுத்தி ஆர்ப்பரித்து ஓடும் மழை நீரை தடையின்றி வெளியேற்றினார்கள். மேலும் ஜவ்வாது மலை கிராமங்களில் பெய்த கனமழையால் செங்கம் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான 50 ஏரிகளில் 8 ஏரிகள், 100 விழுக்காடு, 5 ஏரிகள், 70 விழுக்காடு, 10 ஏரிகள், 40 விழுக்காடு, மீதமுள்ள ஏரிகள், 30 விழுக்காடுகள் நிரம்பி வருவதாக பொதுப்பணித்துறை நிர்வாகம் தெரிவித்துள்ளதைத் தொடர்ந்து சுற்றுப்பகுதியில் உள்ள விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் சம்பா சாகுபடி செய்து வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.